ரனு பந்தாருடைய இயக்கத்தில் கிச்சா சுதீப் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் நடித்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தியேட்டரில் போயிட்டுருக்கிற படம் தான் விக்ராந்த் ரோனா. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறமா பல பேருக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னடா ஒரு படத்துக்குள்ளாக இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஹாரர் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, நிறைய ஜானர்ஸ் வந்து இந்த படத்துக்குள்ளேயே அப்ளை பண்ணியிருக்காங்களே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 3D ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, நிறைய பேர் 3D வந்து இந்த ஒரு படத்தை விஷுவலைஸாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் தியேட்டரில் எல்லா லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துலேருந்து கிரெடிட்ஸ் வந்திருக்கு. எஸ் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி டைரக்டர் இருக்கார் இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக RRR படத்தை எடுத்திருக்கக்கூடிய நம்மளுக்கு SS ராஜமௌலி அவர்கள் படத்தை பார்த்துட்டாரா. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறமா அவர் இந்த ஒரு படத்தை பயங்கரமாக பாராட்டி தள்ளியிருக்காரு. எஸ் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் கிச்சா சுதீப் ஆன் த சக்ஸஸ் ஆஃப் விக்ராந்த் ரோனா. இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டு அதை மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த படத்துடைய ஹார்ட்டாக வந்து பார்க்கப்படுது. அது ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நினச்சதை விட படம் வந்து மிக பெருசாக வந்திருக்கு, ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் முக்கியமாக ஸ்பெஷல் மென்ஷன் டு குட்னிஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டு நம்மளுடைய SS ராஜமௌலி கிட்டேருந்து வந்தது அப்படின்னும் போது இப்போ இது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. சாதாரணமாகவே SS ராஜமௌலி அவர்கள் ஏதாச்சும் படம் பார்த்தாரு அப்படின்னா அந்த படம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக பாராட்டி தள்ளுவார். ஸோ அதே வகையில் இப்போ இந்த ஒரு படத்துக்கு, அதாவது விக்ராந்த் ரோனாவுக்கு நடந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை, நீங்கள் விக்ராந்த் ரோனா படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதும், எத்தனை வாட்டி பார்த்தீங்க அப்படின்றதும் கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.